ஹை கைஸ் வெல்கம் பேக் டு பியூரோ டிப்ஸ் தமிழ். 2022 வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. வீடியோ பார்த்துருக்க எல்லாருக்குமே வந்து ஹாப்பி நியூ இயர் கைஸ். இந்த வருஷத்தோட முதல் வீடியோ வந்து இது. ஸோ நியூ இயர் ஸ்பெஷலாக இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வின்டர் சீசனுக்கான இன்ஸ்டன்ட் க்ளோ ஃபேஸ் பேக் தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த குளிர்காலத்தில் பார்த்திங்கன்னா நம்ம எல்லாரோட ஸ்கின்னும் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கும். அதே மாதிரி ஸ்கின்ல பார்த்திங்கன்னா ஒரு க்ளோவே வந்து இருக்காது. ஈவன் ஆயிலி ஸ்கின்னாக இருக்கவங்களுக்கு கூட ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரையாகவும் டல்லாகவும் வந்து தெரியும். ஸோ வீட்லேயே நம்ம நேச்சுரலாக ஸ்கின்னை நல்லா க்ளோவிங்காகவும் பளிச்சுன்னு மாற்றுறதுக்கான இன்ஸ்டன்ட் டிஐஒய் க்ளோ ஃபேஸ் பேக் தான் வந்து இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இந்த ஃபேஸ் பேக் பண்ணுறதுக்கு ஒரு பனானா வந்து எடுத்துக்கோங்க. நல்லா ரைப்பான பனானாவை பார்த்து செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் இருக்க தோல் எல்லாத்தையும் எடுத்துச்சு. இதுலேருந்து ஒரு ஹாஃப் பழத்தை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை வந்து ஒரு மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு இது கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு காய்ச்சாத பால் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது ரெண்டையும் நல்ல ஒரு ஸ்மூத்தான பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு அரைச்செடுத்துக்கோங்க. இப்போ அரைச்செடுத்து இந்த பேஸ்ட்டை வந்து ஒரு க்ளீன் பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ அரைச்ச இந்த பேஸ்ட்டை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததான் உங்களுக்கு தேவைப்படுறது வந்து பாசிப்பயிறு. பாசிப்பயிறு கண்டிப்பாக எல்லார் வீட்டு கிச்சன்லேயும் வந்து இருக்கும். இதை வந்து கொஞ்சமாக எடுத்துட்டு ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு நல்ல ஒரு ஃபைன் பவுடராக்கி வந்து எடுத்துக்கோங்க. குறை குறைன்னு கோர்ஸாக அரைக்காமல் இந்த மாதிரி ஒரு ஃபைன் ஸ்மூத்தான பவுடராக வந்து இருக்கணும். இப்போ இந்த பாசிப்பயிறு பவுடரை நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கோம்ல பனானா பேஸ்ட், அது கூட வந்து சேர்த்துக்கோங்க. 3 ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பயிறு பவுடர் வந்து இப்போ ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கடைசியாக 1/2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் அலோவேரா ஜெல் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அலோவேரா ஜெல் வந்து உங்ககிட்ட நேச்சுரலாக செடியில் இருக்க அலோவேரா ஜெல் இருந்துச்சு அப்படின்னா அந்த லீஃபை வந்து நல்லா கழுவிட்டு அதில் இருக்க ஜெல்லவே வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் என்கிட்ட பார்த்தீங்கன்னா நேச்சுரல் அலோவேரா ஜெல் வந்து இல்லை, அதனால் நான் இந்த ஸ்டோர் போட் அலோவேரா ஜெல்லே வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அலோவேரா ஜெல் ஆட் பண்ணிவிட்டு அவ்வளோதான். இது எல்லாத்தையும் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்ல ஒரு ஸ்மூத் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் இந்த ஃபேஸ் பேக்கை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட இன்ஸ்டன்ட் க்ளோ ஃபேஸ் பேக் வந்து ரெடி. இப்போ நல்லா க்ளீனாக வாஷ் பண்ண ஃபேஸில் வந்து இந்த ஃபேஸ் பேக்கை நான் யூஸ் பண்ண போகிறேன். ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா என்னோடய ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரையாக ஒரு மாதிரி டல்லாக தான் இருக்குது. இப்போ இந்த ஃபேஸ் பேக்கை என்னோடய முகம் ஃபுல்லாக நல்லா ஈவனாக வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த ஃபேஸ் பேக்கை நீங்கள் ஹோல் பாடிலையும் கூட யூஸ் பண்ணலாம், அதே மாதிரி கழுத்துக்கு பின்னாடியும் கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா குளிர்காலத்தில் பார்த்திங்கன்னா முகம் மட்டும் இல்லை, கை காலும் வந்து ரொம்ப ஒரு மாதிரி ட்ரையாக ஒரு மாதிரி வந்து பொலிவில்லாத மாதிரி இருக்கும். ஸோ ஹோல் பாடிலையும் நீங்கள் இந்த பேக் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஹோல் பாடியும் வந்து நல்லா க்ளோ ஆகும். வாழைப்பழம் பார்த்திங்கன்னா ஸ்கின்னில் இருக்க ட்ரைனஸ் ரிமூவ் பண்ணிவிட்டு ஸ்கின்னை வந்து நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணும். பால் வந்து ஸ்கின்னை நல்லா சாஃப்ட் அண்ட் ஸ்மூத் ஆக்கிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். பாசிப்பயிறு பவுடர் வந்து ஸ்கின்ல இருக்க டேன்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டன் பண்ணும். அண்ட் ஆலோவேரா ஜெல் பார்த்திங்கன்னா ஸ்கின்க்கு நல்ல ஒரு இன்ஸ்டன்ட் க்ளோ வந்து கொடுக்கும். வின்டர் சீசன் ஃபுல்லாகவே வாரத்துக்கு 2 தடவை இந்த ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணி ஸ்கின்னை வந்து நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சீசனுக்கு பார்த்திங்கன்னா நான் ரெகுலராக இந்த ஃபேஸ் பேக் தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது என்னோடய ஸ்கின்னை வந்து சூப்பராகவே வந்து நரிஷ் பண்ணுது. இப்போ ஃபேஸ் பேக் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிஷம் நல்லா வந்து ஸ்கின்னில் காய விட்டுருங்க. 20 மினிட்ஸில் பார்த்திங்கன்னா இந்த பேக் வந்து ஸ்கின்னில் நல்ல ஓரளவுக்கு செட் ஆகிடும். 20 மினிட்ஸ்க்கு மேலே இந்த பேக்கை வந்து ஸ்கின்னில் வச்சுருக்க வேண்டாம். இப்போ வந்து ஃபேஸை நான் க்ளீனாக வந்து வாஷ் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னோடய ஸ்கின்னில் சூப்பரான ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து தெரியுது. ஸ்கின் வந்து நல்ல பளிச்சுன்னு வந்து மாறி இருக்கு. அதே மாதிரி ஸ்கின் வந்து நல்ல சாஃப்டாகவும் வந்து இருக்குது. இப்போ ஒரு க்ளீனான டவல் வச்சு இந்த மாதிரி ஜென்டிலாக என்னோடய ஃபேஸை வந்து நான் பேட் ட்ரை பண்ணிக்கிறேன். ஸ்கின்னை மாய்ஸ்சரைஸ் பண்ணுறதுக்கு இப்போ நான் ரீசெண்டாக இந்த வின்டர் சீசனில் லாக்மேயோட பீச் மில்க் அல்ட்ராலைட் ஜெல் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த சீசனுக்கு இந்த ஜெல் பார்த்திங்கன்னா என்னோடய ஸ்கின்னை வந்து நல்லா நரிஷ் பண்ணி ஸ்கின்னை வந்து மாய்ஸ்சரைஸ் பண்ணுது. அதே மாதிரி ஸ்கின்னில் ஒரு நேச்சுரலான க்ளோ வந்து எனக்கு கொடுக்குது. ஸ்கின் பார்க்குறதுக்கு நல்ல வந்து ஹெல்தியா நல்ல ஒரு க்ளாஸியா இருக்கு. ஸோ இந்த ஃபேஸ் பேக்கை பார்த்திங்கன்னா நான் வாரத்துக்கு 2 தடவை வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த சீசனில் வந்து கடலை மாவு முல்தானி மட்டி ஃபேஸ் பேக்லாம் பார்த்திங்கன்னா ஸ்கின்னை பயங்கரமாக ட்ரை ஆகும். ஸோ என்னோடய ஸ்கின்னில் வந்து அந்த க்ளோவையும் அந்த மாய்ஸ்சரையும் மெயின்டைன் பண்ணுறதுக்கு தான் வந்து நான் இந்த ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணுறேன். ஸோ நீங்களும் கண்டிப்பாக இந்த ஃபேஸ் பேக்கை வந்து ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி ரிசல்ட் கொடுத்துது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியை பார்த்திங்கன்னா ஸ்க்ரீனில் கொடுத்துருப்பேன். ஸோ என் இன்ஸ்டாகிராமில் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அண்டில் தென் பாய்.